வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, 9ஆம் பாவத்தை போடாமல் பண்ணிட்டேன்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. 9ஆம் பாவம்ங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 தான் பூர்வ புண்ணியம், அதுதான் ஒழுக்கம் எல்லாம். ஒரு மனிதனுடைய, ஒரு ஜாதகருடைய ஒழுக்கம் என்பதே 9ஆம் பாவம் தான். அதனால் அதுக்கு பேர் தர்மம்னு வாங்க. தர்மம்னா நீங்கள் இந்த காசு போடுறதுக்கு பேர் தர்மம் கிடையாது. தர்மம்னா ஒழுக்க கோட்பாடு. தர்ம கோட்பாடு என்ன? அதனால தான் இந்த இந்து மத நூல்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தர்மசாஸ்திரம் வாங்க. ஒரு ஒரு இதை உருவாக்குனா ஒழுக்கம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா அதுக்கு பேர் 9ஆம் பாவம். எல்லா விதமான சட்டங்களும் ஏற்றப்படக்கூடியது 9ஆம் பாவத்திலிருந்து தான் ஏற்றப்படணும். 9ஆம் பாவம் வேலை செய்யும்போது தான் ஒழுக்க முறைகள் எல்லாமே வரும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒழுக்கங்கள், ஒழுக்க பேணங்கள் எல்லாமே 9. PhD வாங்கினா 9. ஆழ்ந்த கல்வி 9. சயின்டிஸ்டாக மாறுகிறார், ஆராய்ச்சியாளராக இருக்கார்னா 9. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மையும் 9. பரந்துபட்ட சிந்தனையும் 9. 9 இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட பக்கத்தில் போக முடியும். அவனுக்கு இயற்கையாகவே 1 தெரியும் போதே நிறைய தெரியும். இந்த இவர் இருக்கார் இல்லைங்களா, வாலின்னு ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கியிருப்பான். விஸ்வாம் இது இவன் மகர அவன் பேர் என்ன, வால்மீகி உருவாக்கியிருப்பான். என்னான்னு சொல்வான்னு கேட்டிங்கன்னா, அந்த பறந்து ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வலுப்பெற்றவன் வாலி, பராக்கிரமம் பொருந்தியவன், பறந்து ஆக்கிரமிப்பு செய்கிறவன் பேர் பராக்கிரமன். அவன் முன்னாடி யார் போய் நின்றாலும் அவர்களுடைய அந்த வலுவெல்லாம் அவன் வாலிக்கு வந்துடும்ன்ற மாதிரி. அது மாதிரி இந்த 9ஆம் பாவம்ங்கிறது வந்து ஒரு மனிதன் பறந்து சிந்திக்கக்கூடிய யோகத்தை பெற்றவனாக மாறுவான். பறந்து சிந்திப்பான். பரதேசி அப்படின்னா பறந்து தேசங்களுக்கு செல்வன். பறந்து தேசங்களுக்கு செல்பவனுக்கு பேர் பரதேசி. அந்த பறந்த தேசங்களுக்கு செல்பவன் கடல் பயணங்களை ஏற்படுத்துபவன், அல்லது வானவியல் பயணங்களை ஏற்படுத்துவன், நீண்ட பயணங்களை ஏற்படுத்துபவன், பாத யாத்திரையாக செல்பவன், அத்தனை பேருமே 9 தான். அதே மாதிரி இந்த 9ஆம் பாவத்தில் தான் உங்களுக்கு மந்திரம், தாயத்து, மண்ணாங்கட்டி, தீய செயல்கள் செய்வேன்னு சொல்லி இவனா ஒன்று உருவாக்குறாங்க இல்லையா. நான் பேயோட பேசுவேன், ஆவியோட பேசுவேன், அதுவும் அந்த 9ஆம் பாவம்தான். ஆனால் 9ஆம் பாவம்தான் நல்லொழுக்க சிந்தனையில் இந்த கடவுள் வணக்கங்கள், இறை வணக்கங்கள், அதுக்குண்டான பாடல்களை உருவாக்குவது, புண்ணியத்துக்கு புண்ணியங்களை சேர்ப்பது, ஆன்மீகமாக வாழ்வது, ஒரு மாதிரியாக அப்படியே அழகாக வாழ்றது எல்லாம் 9ஆம் பாவம் தான். மனிதனுடைய விசுவாசம், ஐயா லாயல், லாயலாக நீ எனக்கு இருக்கணும்ல அப்படின்னா விசுவாசமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு லாயல். விவேகமும் தெய்வ வழிபாடு, விவேகம் தான் முக்கியம். தெய்வ வழிபாடு 9ஆம் பாவம் எல்லாருக்கும் வருமே. இப்போ எனக்கு லக்னத்தில் 9ஆம் பாவம், 9 கூடிய நீ இருக்கிறான் செவ்வாய், சாரி சூரியன், அதுக்காக நாங்கள் தெய்வத்தையாக வழிபடுறோம். அது ரெண்டாவது. முதல்ல எங்களுக்கு விவேகம்தான் வேணும், அறிவு, எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும். அது 9ஆம் பாவம். அதிர்ஷ்டம், சத்தியமான அதிர்ஷ்டமுங்க, வந்து செஞ்சுட்டு போவாங்க, நம்புவாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, நல்லவங்க. இந்த பொம்பளை ஆளுகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா பாக்யவதி, அந்த பாக்யஸ்தானம் தான் 9. தத்துவ ஞானம், விதவிதமாக சிந்தனைகளை பெற்று பேசக்கூடியவர்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கவங்க. சிலவங்க மத ரீதியான சார்புலையும் போகிறவங்களும் அதுவங்க தான். அந்த மத ரீதியான புத்தகங்களை வாத்து கொண்டு வாழ்பவர்களும் அவங்க தான். பக்தி இருக்கும், அதே மாதிரி முன் யோசனைங்கிறது அங்கே நிறையா வரும். அந்த 9ஆம் பாவத்துக்கு வந்து முன் யோசனைகள், யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு நிறையா வந்து ஹைப்போதிட்டிக்கல்னு நாங்கள் சொல்வோம். ஹைப்போதிட்டிக்கலாக நாங்கள் யோசித்தா தான் உங்களுக்கு ஒரு தீசிஸே உருவாக்க முடியும். 9ஆம் பாவம் PhD, கோயில்கள், எல்லா விதமான தேவாலயங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆராய்ச்சி, தியாகம், தியாகம் பண்ணுறது, அதே மாதிரி தானம் பண்ணுறது, அங்கேயும் அதுவும் வரும். தர்மம் உண்டு, தானமும் உண்டு. ஆராய்ச்சி, புதுசாக கண்டதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, என்ன யாத்திரைகள், இது எல்லாமே அந்த 9ஆம் பாவத்துக்குள்ளே வரும். நான் வந்து இந்த தெய்வீக புத்தகம் எழுதுகிறேன், எழுதிக்கங்க, வெளியிடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால்
செய்தி போக்குவரத்து மூணாம் பாவமும் வேலை செய்யணும், ஒன்பதாம் பாவமும் வேலை செஞ்சா மூணு ஒம்பதும் திசா புத்திகளை வேலை செஞ்சா அவங்க நிறைய மெசேஜுகளை ரெடி பண்ணி அவங்களே ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் வெளியிடுவாங்க. அதே மாதிரி எல்லா விதமான அறிவியல் அமைப்புகள், பல்கலைக்கழகம்னா அது ஒன்பதாம் பாவம்தான், பல்கலைக்கழகம்னா ஒன்பதாம் பாவம் தான். எல்லா விதமான போக்குவரத்துகள், ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட்டிங்க எல்லாமே நயன் தான். மூமெண்ட் அது எக்கச்சக்கமாக அது மூமெண்ட் ஆகிட்டுருக்கும், எங்கே போகும்னே தெரியாது. எல்லா விதமான அமைப்புக்கும் போகும். ஷார்ட்டாக இருக்கக்கூடிய செய்தி, லாங்காக இருக்கக்கூடிய செய்தி டெலிவிஷன் அப்படின்னா அது ஒன்பதாம் பாவம், ரேடியோன்னா ஒன்பதாம் பாவம். அதே எல்லாம் அந்த மாதிரி நிறைய சர்வதேச வர்த்தகம் எல்லாமே போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு விழாக்களை நடத்துகிறாங்க இல்லையா, கோயிலில் ஒரு பெரிய ஓம குண்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க, பசுவெல்லாம் போடுமா, சின்ன ஓம குண்டமா, ஏதோ ஒரு தெய்வ வழிபாடு, அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள், அது ஏமாத்துறதில்ல தெய்வீக வழிபாடு, அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய இடத்துக்கு ஒன்பதாம் பாவம் வந்துடும். கிணறு, ஏரி, குளம், கன்னிப்பந்தல் இந்த மாதிரியான அமைப்புக்கும் ஒன்பதாம் பாவத்தை கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, பாவத்தின் பாவமாகவும் நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். பட் ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒழுக்கங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஒன்பதாம் பாவம் வலுத்துக்கிட்டே இருக்கு. ஒழுக்கம் எப்படி வேணாலும் மாறட்டும் அப்படின்னா அவன் ஒன்பதாம் பாவத்தை கவலைப்பட மாட்டான், போய்கிட்டே இருப்பான், என்ன வேணான்னு பண்ணுவான். தந்தை அப்படிங்கிறத பற்றி அன்னைக்கு ஒன்பதாம் பாவம்னா தந்தை ஞானங்க, அதே தந்தையை பற்றி பேசணும் அப்படின்னா பேசலாம். ஆனால் ஒரு அஞ்சு பிள்ளைய பேத்துட்டு அஞ்சு பிள்ளைக்கு ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா என்னாகும், உடனே இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டாங்க, ஆ மூத்த பிள்ளைக்கு தான் அப்பாவுக்கு பேசும் அப்படின்னு, இது எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரே குழப்பம். தந்தையை பற்றி பேசணும் ஒன்பதாம் பாவம், அன்னைக்கு ஜாதகம் எழுதாதப்போ அந்த குறிக்கோள் வந்துச்சு. இன்றைக்கி தந்தைக்கும் ஜாதகம் எழுத முடியும், நமக்கும் ஜாதகம் எழுத முடியும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கியே தந்தையை போட்டு நம்ம ஊடால கொண்டாந்து புகுத்தி தந்தைக்கு பார்ப்போம், அப்புறம் தந்தைக்கு ஏழாம் பாவமான மூணாம் பாவத்தை வச்சுக்கிட்டு எப்படி அம்மாவுக்கு பார்க்குறது, மனைவிக்கு அவர் மனைவிக்கு எப்படி பார்க்குறது, இந்த குழப்பமே வேணாமே. அது ஒரு தந்தைக்கு சொல்லக்கூடியது, அதை ஒன்பதாம் பாவமோ லக்னமாக வச்சுட்டு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வன்மையாக அதெல்லாம் கண்டிக்கிறேன், உங்கவுங்க ஜாதகம் பாருங்கள் போதும். அந்த காலத்தில் பொய்யா சொல்லி ஒருத்தன் ஏமாற்றிட்டு வந்தான், அதே ஏமாத்துகிற வித்தையை நம்ம பண்ணாமல் கொஞ்சம் படிச்சிருக்கோம்ல, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம். எவ்வளோ பெரிய ஒரு சாஸ்திர வல்லுநர், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு பிஹெச்டி, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிஹெச்டிக்காரர், இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்க, இங்கேருந்து தான் வர்றாங்க, ஒன்பதாம் பாவத்து மூலமாக தான் வர்றாங்க. ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கிறப்போ அவன் பாட்டுக்கு அதை ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடான். நல்லொழுக்கம் அங்கே தானுங்க, ஒழுக்கத்தை நல்லொழுக்கமாக மாற்றுறது தான் அவன் தான். இந்த தேவையில்லாத இந்த பூர்வ கதைகள், அந்த கதை இந்த கதை இது எல்லாத்தையும் பேசுறது. பணப்புழக்கம் ஒருத்தனுக்கு அதிகமாக இருக்குதா நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி வந்து திருடுறான், பொய் சொல்கிறான், எம்ஆர்பி எல்லாம் போட்டு ஏமாத்துறாங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு. அன்றைக்கெல்லாம் அது கிடையாது, மினிமம் ரீட்டைல் ப்ரைஸ் தான் சொல்லுவான். ஏன்னா பயப்படுறான், நம்ம பிள்ளைகளுக்கு கெடுதல் வரும், நம்ம சந்ததியினருக்கு கெடுதல் வரும், நாம் ஏன் இந்த மாதிரி தீவினை லாபமெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த நியாயமான லாபங்களை வைத்து செய்கிறான் பார்த்திங்களா, அதுக்கு ஒம்பது வேணும், அவன்கிட்ட எப்போவும் செல்வம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், எல்லோரும் வந்து போவாங்க. ஆனால் ரெண்டே நாளில், அதாவது வந்து கொஞ்ச நாள்லேயே கோடீஸ்வரனான்றவன் எப்படி ஆள் வருவாங்க, எப்படி அவங்கள வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நிறைய நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக உள்ள நீங்கள் சேர்த்து சேர்த்து பார்த்துக்கலாம். ஒம்பதாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு பாவமே ஜோதிடர்களுடைய, அதாவது ஜோதிடர்கள் ரொம்ப கவனமாக ஆய்வு செய்வாங்க. ஒம்பது நல்லா இருக்கும் பட்சத்தில் பத்து நல்லா இருந்துடணும், பத்து நல்லா இருந்து பதினொன்று நல்லா இருந்துட்டு அவன் வெற்றியாளர். இப்போ நீங்கள் நான் ஒரு சின்ன வெற்றியாளர், பட் அது வேற, ரன்னருங்கிறது வேற. என்ன சின்ன வெற்றி, எனக்கு ஒம்பது கூடிய சூரியன் லக்னத்தில், பட் பத்து கூடிய புதன் லக்னத்தில் இல்லையே, ரெண்டுலேயில் இருக்கான். பதினொன்று கூடிய சுக்கிரன் லக்னத்தில், அஞ்சு கூடிய செவ்வாய் லக்னத்தில், இந்த அஞ்சு ஒம்பது பதினொன்று எல்லாம் சேர்ந்து லக்னத்தில்,
ஆறு கூடையவன் பன்னெண்டு கூடையவன் மூணு பேர் நிற்பான். போராடுவேன், முடிஞ்ச வரைக்கும் நிற்பேன், முடிஞ்ச பின்னாடி கிளம்பிடுவேன். ஒன்பதாம் பாவம் வேலை பார்த்ததுனால ஃபார்ச்சுனேஷன்லாம் எனக்கு அதிர்ஷ்டந்தான். அதிர்ஷ்டத்தினால் பிஹெச்டி வாங்கின ஆளுங்க யாருமே இல்லை. நம்ம போய் நின்று உன்னை உருவாக்கி வாங்கி இன்டர் டிசிப்ளினரியில் வந்து வர்றோம்னா ஒன்பதாம் பாவம் லக்னத்தில் வளர்த்ததுனால. இல்லாட்டின்னா நமக்கெல்லாம் கிடைக்காது, வரவும் முடியாது. அது ஒரு கதை. அந்த கதை என் ஜாதகத்தில் நடந்தது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நான் அன்னைக்கு தான் நம்பினேன். உண்மையிலே என்னடா அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து இதைத்தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும். உன் ஜாதகத்தை பார், உன் ஜாதகத்தில் உள்ள கோள்கள் அமைப்பை பார், ஒழுங்காக அதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்க, சத்தியமாக அதுதான் நடக்கும். எனக்கு நடந்தது ஒன்று கூட குறைவே இல்லாமல் எல்லாத்தையும் வரிசையாக நடத்திட்டு வந்தேன். அதுதான் ஒன்பதாம் பாவம் லக்னத்தில் செவ்வாய், அஞ்சாம் அது சாரி சூரியன் அஞ்சாம் பாவம் லக்னத்தில் செவ்வாய், பதினொன்றாம் பாவம் லக்னத்தில் சுக்கிரன். அது ஒரு டைப்பாக ஓடுது. இந்த பாருங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள், செவ்வாய் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இப்படித்தான் நம்மளை போட விடுது. இப்படியே பார்த்து பழகின நீங்களும் இப்படியே தான் இருக்கணும் சார், இதுதான் நல்லா இருக்கணுங்கிறீங்க. இதுக்கு பேர் தான் ஒன்பதாம் பாவம். இந்த ஒரு பாரம்பரியமாகவே ஒரே டைப்பாக கொண்டு வருது இல்லையா, ஒழுக்கம். இப்படித்தான் அவர் இருப்பாங்க, இப்படித்தான் அவங்க பேசுவாங்க, இப்படித்தான் அவங்க வாழ்வாங்க, இப்படித்தான் அவங்க கொடுப்பாங்க, இப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கிறவனுக்கு ஒரு சிஸ்டம் ஒரியா இருக்கும். ஒன்பதாம் பாவம் நல்லா இல்லாதவனுக்கு எந்த சிஸ்டமும் கிடையாது, நல்லொழுக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு எப்போ என்ன தெரியுதோ அதை செய்வான். ஆக மானுட வாழ்வில் லக்னாதிபதி நல்லா இருந்திருக்கலாம், பத்து கூடையும் நல்லா இருக்கலாம், பதினொன்று கூடையும் நல்லா இருக்கலாம். யார் ஒருவருக்கு ஒன்பதாம் பாவாதிபதி நல்லா இருக்காரோ அவர் தான் பாக்கியவான். ஆ பாக்கியவான்னா என்ன மீனிங்னா அதிர்ஷ்டம். எட்டாம் பாவத்தினால் வரக்கூடிய புதையல் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், விபரீதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டம், அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லை, பாக்கியத்தால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். அதுவாக நம்மளை வந்து சேரும், நம்மகிட்ட இருந்து அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம். அவற்றால் அந்த ஒன்பதாம் பாவத்தால் கிடைக்கக்கூடிய எந்த அதிர்ஷ்டமும் யார் அது எனக்கு சொந்தம்னு சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு போகும். எட்டாம் பாவத்தினால் வர்ற அதிர்ஷ்டம் நம்மகிட்டே நிற்கும், நம்மகிட்ட இருந்து மாறியும் ஓடி போயிடும். இந்த ஒன்பதாம் பாவம் அவ்வளோ முக்கியமான பாவம் ஜோதிடத்தில். பன்னெண்டு பாவங்களின் மிக மிக முக்கியமான பாவமாக அனுசரிக்கக்கூடியது ஒம்பது. ஏன்னா அங்கே தான் சட்டங்கள் உருவாக்கப்படுது. தனி மனிதன் தனக்கான ஒழுக்க நடவடிக்கைகளை அங்கே தான் அவன் ஏற்படுத்துகிறான். அந்த பாவாதிபதி வலுவற்று இருக்கும்போது அவனிடம் சில விஷயங்களை நம்ம பேசலாம். வலுவற்ற நிலையில் அவர்களிடம் பேசி எந்த பயனும் இல்லை. நன்றிங்க, நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.